வெறும் 130 மெகா மட்டும் தான் அனுமதி கொடுக்கும். அனுமதியே கொடுக்கவில்லை. பணம் அதிகமாக கேட்டார்கள். யாரும் முதலீட்டாளர்கள் முதலீடு முன் வரவில்லை. அதுக்கு 2001 இருந்து பாத்தீங்கன்னா நான் உள்துறை அமைச்சராக வந்த பிறகு முப்பந்திலிருந்து உடுமலைப்பேட்டையிலிருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 8000 மெகாவாட்டை உற்பத்தி பண்ணப்பட்டது. காரணம் என்ன, நாடு முன்னேற்ற கழக அரசு இல்லை, அன்னைக்கு இருந்து புரட்சியத்தை அப்பாவுடைய அரசு. ஆனால் இன்னைக்கு பாரதபுரம் மோடி அவருடைய தலைமையில் இருந்த அரசு என்ன ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறதுனா, நீ லைன் லாஸ் நிறைய பண்றீங்க, அதாவது எல்பியில இருந்து காஞ்சாபுரம் வீடுகளுக்கு போறது ஆல் இண்டியா ஆவரேஜ் லைன் லாஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 16% நீ வீட்டு வரி உயர்த்திட்டே முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நீ ஆன்மீக பூமி சிவனடியாரெல்லாம் வந்து நீ போராட கைகிறதா சொன்னா, நான் சொல்றேன் சிவனடியார் மட்டும் இல்ல சிவனே வந்து போராடுவதற்கு வர வேண்டிய ஒரு சூழல் வந்தால் நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம நீ இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மிக மோசமான ஒரு காவலர் முன்னேற்ற அரசு. நான் வரும்போது எடுத்து வண்டியில் ஒரு பாட்டு கேட்டுட்டே வந்தேன், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தம போலவே நடிக்கிறாய், சமயம் பார்த்து பல மணியிலும் கொள்ளை அடிக்கிறாய், பத்தனை போலவே பாமரேசம் போட்டு பாமர மக்கள் ஏமாற்றி இருந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே. அந்த பாட்டு அருமையான பாட்டு இசையப்பட்டு பாட்டு. அதிலேயே காவல் முன்னேற்ற கழக அரசு சாதனைகள்லாம் பொருந்தும். எப்படி சொன்னா தேர்தல் அறிக்கையில என்னதான் சொன்னாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் தருவா சொன்னாங்க, நம்ம மகள் யாருக்காவது கிடைச்சிருக்க 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்களா, யாருக்கும் கிடைக்கல. பஸ்ல எல்லாரும் எங்க வேணாலும் ஏறி போறான்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல குறிப்பிட்ட பஸ்ல மட்டும் ஏறி போற மாதிரி தான் ஒரு சூழல் அமைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடுத்துருந்து 1000 ரூபாயை கெடுத்துட்டாங்க. இப்போ திருமண உதவிக்கு அதையும் கொடுத்துட்டாங்க. பார்த்தா பள்ளிவட்டு பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி ஏமாத்தியே திட்டங்களை போட்டு தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இந்த அரசு ஆட்சி பொறுப்புடைய ஒரு வருஷத்திலேயே ஒரு வருஷம் அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆன ஒரே கவர்மெண்ட் இந்த ஸ்டாலின் அரசு தான் தவிர வேண்டிய அரசும் கிடையாது. ஆனா இதற்கெல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடு கட்டணும். படிச்ச பாட்டு கூட ஒரு பாட்டு வேணும், ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் வரும். அந்த ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் கொடுக்க வேறு நமது பிரதமர் மோடி அவர்கள். நீங்க 2,90,000 ரூபாய் வீடு கொடுக்குறாருன்னா 1,60,000 மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். ஒரு வருஷம் தொடர்ந்து இதே போல நம்முடைய போராட்டத்தின் முடிவு வந்து இந்த ஒரு 2 வருஷத்திலே நம்ம பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு பாராளுமன்ற மாநிலத்தில் தாண்டி தமிழ்நாட்டிலே வருதா, இது எல்லாரும் ஒரு ஆர்வோடு எதிர்பார்த்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டும் எதிர்பார்க்கல, பொதுமக்களுமே பொதுமக்கள் மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி பார்த்துட்டு இருக்காரு. பாஜகிட்டு எல்லாருடைய மனசிலும் காவல்துறை பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்த அரசு எப்போ போகும், நமக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும், ஏக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கத்தோடு நம்மளுடைய ஏக்கத்தை சேர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்டத்தை நிர்வாகத்தின் மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் நம்முடைய இது கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தினமும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சிறக்காம வந்திருக்கீங்க ஆண்களும் பெண்களும், உங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்லணும். அதை தொடர்ந்து போராட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கும், தொடர்ந்து சாய்க்காம வாங்க, போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் தமிழகத்தில் தாமரையுடைய ஆட்சி மலரும் மலரும் என்று சொல்லி நன்றி.